2019 பிப்ரவரியில் ஜம்மு காஷ்மீரின் புல்வா மாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் மரணமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கிந்திக விமானப்படை பாகிஸ்தானின் பாலகோட் பகுதியில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் பயங்கரவாதிகள் பலர் இறந்ததாக இந்திய விமானப்படை கூறியது. ஆனால் அதை பாகிஸ்தான் மறுத்து வந்தது. ஒருவர் கூட பலியாகவில்லை. மணல் பகுதியில்தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியது. இந்நிலையில் பாகிஸ்தானின் முன்னாள் தூதரக அதிகாரி அஹா ஹிலாலி பாலகோட் தாக்குதல் பற்றி டிவி விவாத நிகழ்ச்சியில் பேசினார். இந்திய விமானப்படை தாக்குதலில் 300க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். எல்லையில் நிலைமை மோசமாகிவிடக் கூடாது என்பதற்காக யாரும் பலியாகவில்லை என்று அப்போது பொய் சொல்லப்பட்டது என்று ஹிலாலி கூறியுள்ளார்.